ஈரோடு இடைத்தேர்தலில் அண்ணாமலை நின்றால் ஏன் நிற்கப் போகிறார், அவருக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் அறநிலையத்துறையே இருக்காது. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் அறமே இருக்காது. அண்ணாமலை அவர்களே, நீங்கள் தமிழக மகன், நான் தமிழ்நாட்டு மகள். நின்று பார்க்கலாம், எது வெற்றி பெறுகிறது, தமிழகமா தமிழ்நாடா என்று பார்த்து விடுவோம். இபிஎஸ் ஏதோ புல்லட் கேட்கிறாராம், அது ஓபிஎஸ் மீது விடுவதற்காக இருக்கலாம். இபிஎஸுக்கும் ஓபிஎஸுக்கும் எப்போது இரட்டை இலை சின்னம் கிடைக்கும்? இனி எப்போதும் கிடைக்காது. நான் என்ன தபால்காரனா என்று கேட்கிறார். இல்லை இல்லை, தபால்காரன் இல்லை. தபால்காரர் சரியாக கடிதங்களை கொடுத்து விடுவார். சரியாக சொன்னால் ஒருவர் எழுதி கொடுப்பதை படிப்பதற்கு ஒருவர் தேவையில்லை. இந்த ஆளுநர் பொறுப்பே தேவையில்லை. இவர் படித்தது குறிப்பில் ஏறாது என்று சொல்லுகிற துணிவும் கொண்ட நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்குத்தான் இந்த பெருமைகள் எல்லாம் சேரும். தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நடைபெற்றதன் விளைவு கேரள சட்டமன்றத்திலே தெரிகிறதே. தமிழ்நாடு தான் என்று ஏற்றுக்கொள்ளுகிற கட்டம் ஏறத்தாழ அவர்கள் கட்சியிலேயே வந்துவிட்டது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கிராமங்களில் ஒரு பழமொழி உண்டு, தென்னை மரத்தில் தேள் கொட்டினால் பனை மரத்தில் நெறி பிடிக்கும் என்பார்கள். இதற்கு என்ன பொருள் என்று ஒரு நண்பர் நேற்றைக்கு கேட்டார். அவர் எதற்காக கேட்டார் என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கு என்னவோ தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நடைபெற்றதன் விளைவு கேரள சட்டமன்றத்திலே தெரிகிறதே, அதை வைத்து கேட்டிருப்பாரோ என்று தோன்றுகிறது. பாருங்கள், கேரள சட்டமன்றத்தில் ஆளுநர் அந்த ஆளுநர் உரையை படிக்கிற போது அரசின் உரையாகவே படிக்கிறார். ஒரு எழுத்தை கூட மாற்றவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஆளுநரை பற்றியே விமர்சனங்கள் வருகிறது. தில்லியில் இருக்கிற ஒன்றிய அரசு பற்றிய விமர்சனம் வருகிறது. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டுத்தான் படிப்பார் என்றுதான் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இது இன்னொரு தமிழ்நாடு சட்டமன்றமாக ஆகும் என்று. ஆனால் அந்த ஆளுநர் ஆரிஃப்கான் எந்த ஒரு வரியையும் விடவில்லை. கேரளாவினுடைய உள்கட்டுமான நிதி அமைப்பு நிறுவனம், அதாவது KIIFB என்கிற நிறுவனத்தின் பெயரில் வாங்கியிருக்கிற கடனை மாநில அரசுக்கு கொடுத்த நிதியில் ஒன்றிய அரசு சேர்த்திருப்பது கடுமையான விமர்சனத்துக்குரியது என்று யார் படிக்கிறார்கள்? ஆளுநர் படிக்கிறார், சட்டமன்றத்தில் படிக்கிறார். அதைவிட பெரிய செய்தி என்ன என்றால், படித்து கொண்டே வருகிற போது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை ஆளுநர் தன் கையிலேயே வைத்து கொண்டிருக்கக்கூடாது, உடனடியாக அதை பரிந்துரை செய்து அனுப்பிவிட வேண்டும் என்று ஆளுநரே படிக்கிறார். அதாவது தனக்கு தானே படிக்கிற செயல் போல. இதில் எதை நாம் எண்ணி பார்க்க வேண்டுமென்றால், நம்முடைய ஆளுநர் கேட்கிறார், நீங்கள் கொடுப்பதையெல்லாம் அப்படியே படிப்பதற்கும் நீங்கள் கொடுப்பதையெல்லாம் அப்படியே அனுப்புவதற்கும் நான் என்ன தபால்காரனா என்று கேட்கிறார். இல்லை இல்லை, தபால்காரன் இல்லை. தபால்காரர் சரியாக கடிதங்களை கொடுத்து விடுவார். தனக்கு வருகிற கடிதத்தை 2 வருடத்துக்கு எந்த தபால்காரரும் வைத்து கொள்ள மாட்டார். எனவே அவர்களை நாம் அப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியாது. இப்போது ஆளுநர் உடனடியாக எல்லாவற்றையும் அனுப்பிவிட வேண்டும் என்று ஆளுநரே படிக்கிற நிலை ஏன் வந்தது? இப்போது ஏன் மற்றவர்களெல்லாம் குதிக்கவில்லை? ஆளுநர் உரை அவருடைய விருப்பம், சிலவற்றை சேர்த்து படிக்கலாம், சிலவற்றை விட்டுவிடலாம். ஏன் கேரளாவில் அப்படி நடக்கவில்லை? ஒன்றை நாம் நினைவு வைத்து கொள்ள வேண்டும். அது ஆளுநர் உரை என்று சொன்னால், அந்த உரைக்கு நன்றி தெரிவித்து விவாதம் நடந்த பிறகு யார் அதற்கு விடை சொல்கிறார்கள்? கடைசியாக பதில் சொல்வது முதலமைச்சர் தானே. ஆளுநர் உரை என்றால் ஆளுநர் பதில் சொல்கிறாரா? வந்து ஆளுநர் படித்து விட்டு போய்விடுவார், விவாதங்கள் நடக்கும். அந்த விவாதங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் தான் விடை சொல்வார். அப்படியானால் அது ஆளுநர் உரை என்கிற பெயரில் வருகிற அமைச்சரவையின் உரை, அதுதான் உண்மை. நீதிபதி AK ராசன் அவர்கள் திருச்சியில் நடைபெற்ற சட்ட கருத்தரங்கம் ஒன்றில் எழுப்பினார். ஆளுநர் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம், எதை வேண்டுமானாலும் விட்டுவிடலாம், அது அவருடைய உரிமை என்று சொன்னால், ஆளுநர் உரையை தொடங்கி வணக்கம் சொல்லிவிட்டு கடைசியாய் நன்றி சொல்லிவிட்டு இடையில் இருக்கிற எதையும் படிக்காமல் விட்டுவிட்டால் அதற்கும் அவருக்கு உரிமை உண்டா? அவர் தான் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம், எதை வேண்டுமானாலும் விட்டுவிடலாம் என்று சொல்கிறார்களே. அப்படியானால் எதையுமே படிக்காமல் வணக்கமும் நன்றியும் மட்டும் சொன்னால் அந்த உரையின் மீது சட்டமன்றத்தில் எப்படி விவாதம் நடைபெறும்? எனவே அந்த ஆளுநர் உரை என்பது அவர் படிக்க வேண்டிய அந்த இடத்தில் இருக்கிறார். வேண்டுமானால் நாம் இப்படி சொல்லலாம், ஓர் அரசு எழுதி கொடுக்கிற உரையை அப்படியே படிப்பது எங்கள் தன்மானத்திற்கு குறைவு என்று எந்த ஆளுநராவது கருதினால் அப்படி கருதுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்படி கருதினால் ஆளுநர் பொறுப்பை விட்டு விட்டு போய்விடலாம். யார் தடுத்தார்கள்?
சரியாக சொன்னால் ஒருவர் எழுதி கொடுப்பதை படிப்பதற்கு ஒருவர் தேவையில்லை, இந்த ஆளுநர் பொறுப்பே தேவையில்லை என்கிற விழிப்புணர்வு இன்றைக்கு நாட்டில் வந்திருக்கிறது. இன்னொன்றையும் பார்க்க வேண்டும், பொங்கல் விழாவில் மற்ற இடங்களிலெல்லாம் தமிழகம் என்று சொன்ன ஆளுநர் எப்போது தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டாம் என்று கேட்கிறார்கள். ஆளுநர் என்ன சொன்னார், தமிழகம் இஸ் த மோர் அப்ரோப்ரியேட் வேர்ட் டேர்ம் என்று சொன்னார். தமிழகம் என்பதுதான் மிக பொருத்தமான சொல் என்றால் தமிழ்நாடு என்பது அவ்வளவு பொருத்தம் இல்லை என்றுதான் அதற்கு பொருள். இப்போது குடியரசு நாள் விழாவிற்கான அழைப்பிதழை ஆளுநர் அனுப்பியிருக்கிறார். அந்த அழைப்பிதழில் என்ன இருக்கிறது தெரியுமா, ஆளுநர் மாளிகை தமிழ்நாடு. இவற்றுக்கெல்லாம் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஆளுநரையும் அவையிலேயே வைத்து கொண்டு அவர் மீது ஒரு கண்டன தீர்மானமும் இவர் படித்தது குறிப்பில் ஏறாது என்று சொல்லுகிற துணிவும் கொண்ட நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்குத்தான் இந்த பெருமைகள் எல்லாம் சேரும். அன்றைக்கு அவர் அப்படி பேசியதால் தான் இன்றைக்கு கேரளாவிலே எந்த ஒரு வரியையும் விடாமல் அவர்கள் படித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே தான் தமிழ்நாடு தான் என்று ஏற்றுக்கொள்ளுகிற கட்டம் ஏறத்தாழ அவர்கள் கட்சியிலேயே வந்துவிட்டது. அல்லது இப்போது விலக்கப்பட்ட காயத்ரி ரகுராம் ஓர் அறிக்கை விட்டிருக்கிறார், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தைரியம் இருந்தால் அண்ணாமலை நிற்கட்டும், நான் எதிர்த்து நிற்கிறேன். அவர் சொல்லுகிறார், அண்ணாமலை அவர்களே, நீங்கள் தமிழக மகன், நான் தமிழ்நாட்டு மகள், நின்று பார்க்கலாம் எது வெற்றி பெறுகிறது, தமிழகமா தமிழ்நாடா என்று பார்த்து விடுவோம் என்று அறிக்கை விடுகிறார். எனவே அவர்கள் கட்சியில் இருந்தவர்களுக்குள்ளேயே இந்த அளவுக்கு தமிழ்நாடு பற்றிய செய்திகள் வந்துவிட்டன. இனியும் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது என்றால் எந்த வாக்குகளையும் பெற முடியாது என்று அவர்களுக்கு புரிந்துவிட்டது. இப்போதும் வாக்குகளை பெற்றுவிட முடியுமா என்ன, ஈரோடு இடைத்தேர்தலில் அண்ணாமலை நின்றால் ஏன் நிற்கப் போகிறார், அவருக்கு என்ன பைத்தியமாக பிடித்திருக்கிறது. அதுதான் அண்ணாமலை சொல்லிவிட்டாரே, இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் அதிமுக வெற்றி பெறும், இவர்கள் வலிமை பெற மாட்டார்களாம், அதிமுகவை எப்படி என்றால் ஒரு ஆபத்தான ஒரு ஆற்றுக்குள் அதிமுகவை இறக்கி விடுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள், இந்த ஆற்றில் நன்றாக குளிக்கலாம், என்ன ஓரிரு முதலைகள் இருக்கிறது அதை பற்றவலை வேண்டாம், நன்றாக குளிக்கலாம் என்று அதிமுகவை ஒருவருக்கு இருவராக உள்ளே அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே என்ன நிலை, திமுக கூட்டணியினுடைய வேட்பாளராக இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் அறிவிக்கப்பட்டு அந்த தொகுதியில் வேலைகளை தொடங்கிவிட்டன. இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் எப்போது இரட்டை இலை சின்னம் கிடைக்கும், இனி எப்போதும் கிடைக்காது. மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது, உத்தரவ் தாக்கரேயிலிருந்து பிரிந்து ஏகநாத் ஷிண்டே வெளிவந்த பிறகு உத்தரவ் தாக்கரே தலைமையிலான அணிக்கும் அந்த சின்னம் இல்லை, ஷிண்டேயினுடைய தலைமையிலான அணிக்கும் அந்த சின்னம் இல்லை. எது மராத்தியத்துக்கு பொருந்துகிறதோ அது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் தானே. ஆகையினாலே இனி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தையும் இழந்துவிட வேண்டிய கட்டத்தில் வந்திருக்கிறார்கள். காலையிலே செய்தித்தாளில் படித்தோம், அவர்கள் இபிஎஸ் ஏதோ புல்லட் கேட்கிறாராம், அது ஓபிஎஸ் மீது விடுவதற்காக இருக்கலாம், நமக்கு எந்த சிக்கலும் இல்லை, யார் அங்கே நின்றாலும் இனி எதிர்த்து நிற்கிறவர்கள் என்ன வாக்குகளை வாங்குவார்கள் என்பதை தேர்தல் முடிவுகள் சொல்லும். மார்ச் 2 தமிழ்நாட்டின் நிலைமை என்ன என்று புரியும். இந்த நிலையில் அண்ணாமலை சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எத்தனை பேர் ஆட்சிக்கு வருவீர்கள், எவ்வளவு வாக்குகளை வைத்திருக்கிறீர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் அறநிலையத்துறையே இருக்காது, இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் அறமே இருக்காது அது வேறு, ஆனால் அறநிலையத்துறையே இருக்காது, நாங்கள் வந்தால் கலைத்து விடுவோம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு வினாவுக்கு விடை சொல்ல வேண்டும், கர்நாடகத்தில் ஏன் இன்னும் கலைக்கவில்லை, இதோ பாண்டிச்சேரியில் காரைக்கால் திருநள்ளாறு கோயில் அந்த HRNC என்கிற இந்து அறநிலையத்துறைக்குள்ளே தானே வருகிறது, அதை ஏன் கலைக்கவில்லை, உங்கள் ஆட்சி தானே நடக்கிறது, உங்கள் ஆட்சி நடக்கிற இடத்தில் முதலில் கலைத்துவிட்டு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தால் அது ஒருபோதும் நடக்காது, அறநிலையத்துறையை கலைத்து விடுவோம் என்று சொல்லலாம். ஏனென்றால் இவர்கள் சொல்லுகிற எந்த ஒரு சொல்லிலும் உண்மை இல்லை என்பதற்காக இதை நாம் எடுத்துக்காட்ட வேண்டியிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.